ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டருந்து ஜீவாமிரதமும் மீனமலமும் கேட்டிருக்காங்க. எல்லாம் தயாராகி ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் அதை தான் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். 1 லிட்ரு கேட்டவங்களுக்கு 1 லிட்டராகவும், 1 லிட்ரு கேட்டவங்களுக்கு 1.5 லிட்டராகவும் ரெடி பண்ண போகிறோம். ஜீவாமிரதம் பார்த்திங்கன்னா எப்பயும் 3 நாள்லேயே தயாராகிரும். அதனால் அப்பப்போ ரெடி பண்ணி தான் கொடுக்குறது. ஏன்னா உடனே கொன்னே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அப்போதைக்கு ரெடி பண்ணுறது. மீனம்லன் பார்த்திங்கன்னா 40 நாள் வச்சுருக்கணுங்க. 40 நாள் நொதுக்கி விட்டு தான் நல்லா இதை அமிலமானோன்னா கொடுக்குறது. நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டப்பா டப்பாவாக வச்சுருவேன். மொத்தமாக கலந்து வச்சு இது பண்ணாமல் இந்த வாரம் ஒரு டப்பா, அடுத்த வாரம் ஒரு டப்பா, அடுத்த வாரம் ஒரு டப்பான்னு ஒவ்வொரு டப்பாக்களாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நல்லா 40 நாள் ஆனோன்னே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியை அடியில் வச்சுக்கிட்டு இந்த வடிகள் சல்லடையை வச்சு தாங்க நம்ம வறட்சி விட போகிறோம். வாங்க, எந்தெந்த லெவலில் நொதிச்சு இருக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 40 நாள் போட்டதுங்க. இது தாங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுக்க போகிறது. 40 நாள் ஆனது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நாள் ஆச்சு. நீ இதுக்கு அடுத்து இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆகுது. இப்படி ஒவ்வொரு வாரம் கேப்லேயுமே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே அந்தந்த வாரம் டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த கலருக்கும் 15 நாளைக்கு உள்ள, இது 1 வாரத்துக்கு 15 நாளைக்கு எந்த அளவு நொதிச்சிருக்குது தெரியும். இப்போ 40 நாள் பார்த்திங்கன்னா கலரே ஒரு பிளாக்கிஷ் கருப்பு கலரில் மாறி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா முதல்ல ஒரு கரண்டி இல்லை குச்சியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா நொதிச்சு அவ்வளோவும் பார்த்திங்கன்னா மேலாப்பில் வந்து இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிசல்ல வச்சு வடிக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 5 ml யூஸ் பண்ணால் போதும். நல்ல செடிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பயிருக்கியாகவும் செயல்படும், பூச்சி வெரைட்டியாக 25% செயல்படும். நல்லா செடி வளர்கிறதுக்கு தேவையான விட்டமின்ஸு எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கி இருக்குங்க. நம்ம மீன் அமிலத்தை போல் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இல்லை. அது போல் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாமிரதத்தில் பார்த்திங்கன்னா மண்புழுக்களை அதிகமாக வர செய்கிறது உடைய ஒன்று. அடியில் தங்கி இருக்க புழுக்களை எல்லாம் கூட நம்ம மேலாப்பில் வர வைக்கக்கூடிய ஒன்று ஜீவாமிரதத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள காய்கறி கழுவு இலைதலை காய்ஞ்ச இலைகள்லாம் போட்டோம்னா அதெல்லாம் மக்க வைக்கிறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கலரியாச்சுங்க. இதை வடிசல்லையில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு பார்ப்போம். நல்லா அடியில் கொஞ்சம் கலக்கி விட்டு ஊற்றினா எல்லாதாயிரும் வடிகட்டட்டும். இதை கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு அது வடிகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீவாமிரதத்தை பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எந்த அளவு நொதிச்சு போயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம மீனாக போட்டதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா வடிகட்டி வச்சுருவோம். தூக்கி அங்கே தள்ளி வச்சுட்டா அது வரைக்கும் கொஞ்சம் வடிஞ்சிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம ஜீவாமிரதத்தை பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்மகிட்ட கிடைக்குங்க. மண்புழு, தொரு உரம், ஆட்டு உரம், 5 வகை புண்ணாக்குகள், இழுப்ப முன்னாக்கு, வேப்ப முன்னாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இல்லு புண்ணாக்குன்னு எல்லா புண்ணாக்குகளும் கலந்த கலவையும் நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் நொதுக்க வச்சு 1 நாள் ஃபுல்லாக நொதுக்க வச்சு இல்லை 2 நாள் நொதுக்க வச்சு ஊற்றுனிங்கன்னா செடிகளுக்கு அவ்வளோ ஒரு பயிர் ஊக்கியாக இருக்குங்க. தேவையான சத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுக்கும் செடிகள் வளர்ச்சிக்கு. இந்த ஆமணக்கு புண்ணாக்கு, இலுப்பன் புங்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படுங்க. பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலமும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வேப்பெண்ணெய் கரைசல், பஞ்சகவ்யம், குமிக் ஆக்சைடு, வெர்மிக் கம்போஸ்டிங் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. தேவையானவங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். ஹெட்டிங்ஸில் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஜீவாமிரதம் பார்த்திங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாட்டு சக்கரை, பருப்பு, பாசிப்பயிர் பவுட்ரு, அடுத்து பார்த்திங்கன்னா சாணம், கோமியம், இது மட்டும்தாங்க. அதனால் எவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். இப்போ மீன் அமிலமும் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸும் இருக்குது. பாருங்கள் எந்த அளவு
நல்லா வடிஞ்சு இருக்குன்னு. ஒரு முள்ளோ செதிலோ எதுவுமே இதில் இருக்காதுங்க, வெறும் லிக்யூட் ஐட்டமாக தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து வடிகட்ட எதுவும் தேவையில்லை, அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வடிகட்டியிருக்கு. இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு தேவையானது எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. இனி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக வேலை, என்னென்ன கேட்டாங்களோ அது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா நம்ம வீடியோஸில் திட்ட நம்பருக்கு கால் பண்ணி கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.